ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பரப்புரையில் 1 மில்லியன் நபர்கள் பங்கேற்றது அரசியல் வரலாற்றில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திர சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ளன. இதனையொட்டி ராப்தாடு பகுதியில் ஆளும் கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பரப்புரை நடைபெற்றது. இதில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பங்கேற்று உரையாற்றினார். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்து பரப்புரையை தொடங்கினார். 3வது பரப்புரையாக ராப்தாடு பகுதியில் உரையாற்றினார். அப்போது 12 லட்சத்திற்கும் அதிகமான கட்சித் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசியல் வரலாற்றில் இதுவே ஒரு பரப்புரைக்கு அதிகப்படியாக சேர்ந்த கூட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது.